உம்மிகாண்டி தேர்தல் களம்ங்கிறது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்க சூழல்ல களம்ங்கிறது திமுக, பாமக, நாம் தமிழர்ங்கிற மும்முனை போட்டியா இருக்கு. இதுல நாம் தமிழர் சார்பில் மருத்துவர் அபிநயா வேட்பாளராக இருக்காங்க. அவங்களுக்கான அறிமுக கூட்டம் நேற்று நடத்தப்பட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களையும் சந்திச்சு பேசியிருந்தார். அப்போ விக்கிரவாண்டில எங்களுக்கும் ஐயாவுக்கும் எந்த விதமான போட்டியில், அதாவது பாமகவுக்கும் எந்த விதமான போட்டியும் கிடையாது. இங்க போட்டிங்கிறது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், அதாவது திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறது தான் இங்க போட்டின்னு சொன்னாங்க. அப்பவும் பாமக சம்பந்தமா செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது எங்களுக்கும் பாமகவுக்கும் எந்த விதமான ஒரு போட்டியும் கிடையாது, நாங்க நீங்க திரும்ப திரும்ப என்ன கேட்டாலும் நான் அது சம்பந்தமா பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, இந்த தேர்தல் களம்ங்கிறது நாம் தமிழருக்கும் திமுகவுக்குமானதுதான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதே மாதிரி கள்ளச்சார விவகாரம் சம்பந்தமா வக்கீல் நோட்டீஸ் பாமகவுக்கு அனுப்பப்பட்ட சம்பந்தமான கேள்விகள் கேட்டதற்கும், அதெல்லாம் எங்க ஐயாவோட கால் தூசியோட கடைசி தூசிக்கு சமானம், அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சீமான் குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு முதல் நாள் பரப்புரையும் வந்து ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர் சார்பில். அப்ப வேட்பாளர் அபிநயாவா இருக்கட்டும், இல்லைன்னா அபிநயாவை ஆதரிச்சு பேசின நாம் தமிழர் பிரமுகர்களா இருக்கட்டும், யாரும் பாமகவை எதிர்த்து பரப்புரை அப்படிங்கிறத மேற்கொள்ளவே இல்லை. வேட்பாளர் அபிநயா பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 159 ஒன்னா 160 அவங்க வந்து உள்ள போவாங்க, அதே மற்ற கட்சிகளுக்கு வாக்கு ஒழிச்சிங்க அப்படின்னா 10-11 போகும், ஆனா நாம் தமிழரான எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா 13 கத்திக்கிட்டு இருக்க தமிழ் பிள்ளைகளான எங்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கறதா அமையும். ஸோ அங்கீகாரம் கொடுக்கறது மூலமா விக்கிரவாண்டிக்கு ஒரு பெருமையும் ஒரு சாதனை படைச்ச மாதிரி இருக்கும். முதல் சட்டப்பேரவை உறுப்பினரா இந்த தொகுதியிலேருந்து தான் நாம் தமிழருக்கு நாங்க தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெருமை விக்கிரவாண்டிக்கு கிடைக்கும் சொன்னாங்க. சோ பாமக அப்படிங்கிற பெயரை கூட அபிநயா அவர்கள் அவங்களுடைய பரப்புரையில வந்து முன்வைக்கல, அவங்களை எதிர்த்து எந்த விதமான ஒரு வாக்குகளும் கேட்கல. அதே மாதிரி இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடக்குது, அதுல சீமான் உட்பட நிறைய பேர் வந்து பேசினாங்க. அப்பயுமே சீமான் அவர்கள் பேசும்போது இங்க ஒரு மும்முனை போட்டி நிலவுது, ஆனா இங்க எங்களுக்கும் பாமகவுக்கும் போட்டி கிடையாது, எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. எப்பவுமே இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த முறையை திமுக தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஐயா எடப்பாடியார் வந்து இந்த திமுக இந்த தேர்தலையே வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா எங்களுக்கு வெற்றி தோல்வி எல்லாமே வந்து சமம்தான், அதனாலதான் நாம் தமிழர் களம் இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே வேளையில பாமக கூட கூட்டணியில இருக்க பாஜகவை பொதுக்கூட்டத்துல சீமான் அவர்கள் விமர்சிச்சாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி அவர்கள் முதுகுக்கு பின்னாடி அண்ணாமலை நின்னாரு, இப்போ என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் முதுகுக்கு பின்னாடி அண்ணாமலை நிற்கிறாருன்னு விமர்சிச்ச சீமான் அவர்கள் பாமகவை விமர்சிக்கல. ஸோ பாமகவை விமர்சிக்காம திமுகவை மட்டும் விமர்சிக்கவும், திமுக தான் விக்கிரவாண்டியில் என்னுடைய எதிரி அப்படின்னு சீமான் சொல்றதுக்கு பின்னாடி மிக நுட்பமான ஒரு அரசியலை சீமான் கையாளுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமான 4 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதிமுகவுடைய வாக்குகளை சீமான் தனக்கானது அப்படிங்கிறத கிளைம் பண்ண முயற்சி பண்றாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே அதிமுக பாமகவோட 26 கூட்டணி அமைக்க போறாங்க, அதனால பாமகவுக்கு விட்டு கொடுக்குற விதமாக தான் கூட்டணிக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இப்போ அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே எனக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி புது எதிரி திமுக தான் அப்படின்னா குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அதிமுகவுக்கான வாக்குகள்ங்கிறது பாமகவுக்கு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது பொதுவெளியில. ஸோ அதிமுகவுக்கான ஓட்டு அப்படிங்கிறது பாமகவுக்கு போகும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல இப்போ அதிமுகவுடைய ஓட்டை நாம் தமிழருக்கு கிளைம் பண்ண சீமான் அவர்கள் இந்த யுக்தியை பயன்படுத்துறாரு. இப்போ திமுக இல்லாம பாமக இல்லாம அதிமுகவுக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது விக்கிரவாண்டியில கண்டிப்பா இருக்கும், அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது தனக்கு தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் சீமான் இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்துறாரு. அது இல்லாம திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு இருக்கும். 3 ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகள் நிறைய பிடிக்காதவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓட்டுகள் யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளும் தனக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா இறங்கி இருக்கிறாரு சீமான். அது மட்டும் இல்லாம கடந்த தேர்தலில் 8% மேல வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் மாறியதற்கு பிறகாக சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். ஸோ இதுல அவங்களுடைய வெற்றி விகிதத்தையா இருக்கட்டும் சதவீதத்தையா இருக்கட்டும் நல்ல அதிகரிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதிமுகவும் களத்துல இல்லாத சூழல்ங்கிறப்போ அதை சரியான விதத்துல கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா நாம் தமிழர் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது இல்லாம நான் வன்னியர் கன்சாலிடேஷன் அது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது இருக்கு, அது திமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் பத்திரிகையாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா ஒரு பொதுப்படையா
பாமக அப்படிங்கும்போது அது வன்னியர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அங்க இல்லாம விக்கிரவாண்டியில வந்து நாடார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, பட்டியலின சமுதாயத்து மக்கள் இருக்காங்க, சிறுபான்மையினர்கள் இருக்காங்க, இது எல்லாமே திமுகவுக்கு தான் போகும். என்னதான் மூன்று வேட்பாளர்களும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நான் வன்னியர் ஓட் கன்சாலிடேஷன் திமுகவுக்கு போகும்னு சொல்லப்பட்டது. ஸோ அதையும் தனக்கானதா கொஞ்சம் மாத்தி அந்த வாக்குகளையும் பிரிக்கிறதுல நாம் தமிழர் இப்போ களமிறங்கி இருக்கிறாங்க. ஸோ நான் வன்னியரா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கட்டும், பட்டியலின சமுதாய மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஒரே தமிழர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள கொண்டு வந்து நாம் தமிழர் அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அது இல்லாம என்னதான் வன்னியர் கட்சியா வந்து பாமக பார்க்கப்பட்டாலும் வன்னியர்களா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பாமக பிடிக்காம இருக்கு. ஸோ அந்த வன்னியர்களுடைய ஓட்டுகளையும் வந்து நாம் தமிழருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் நாம் தமிழர் இறங்கியிருக்காங்க. எப்பவுமே ஒரு தேர்தல் களத்துல இரண்டாவது கட்சியுடையோ மூன்றாவது கட்சியுடையோ சண்டை போடுறதை விட முதல்ல இருக்கக்கூடிய திமுகவும் இப்போ ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோட சண்டை போடுறது மூலமா அதிமுக இல்லாத இடத்தை நான் ஃபில் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தனக்கு தான் வரணும்னு நான் வன்னியர் ஓட்டை கன்சாலிடேட் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா வன்னியராகவே இருந்தாலும் பாமக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஓட்டுகளா இருக்கட்டும், இது எல்லாமே நாம் தமிழருக்கு வரணுங்கிறதுல சீமான் அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காரு. அதனாலதான் பாமகவை விமர்சிக்காம ரொம்பவே தெளிவா தனக்கான ஒரே எதிரியா வந்து முதல் எதிரியா திமுகவை முன் வச்சு நாம் தமிழர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறக்குறாங்க. ஸோ சீமானுடைய இந்த கணக்கு வந்து பழிக்குமா, பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் வாக்குகள்ங்கிறது எவ்வளவு வரப்போகுது? எப்பவுமே இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபார்முலா விக்கிரவாண்டியிலேயே பழிச்சாலும் கூட இந்த வாக்கு வித்தியாசம்ங்கிறது என்னவா இருக்க போது, இரண்டாவது இடம் பாமகவுக்கு போக போதா நாம் தமிழருக்கு போக போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஸோ சீமானுடைய இந்த யுக்தி கை கொடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுதாங்கிறதையும் பொறுத்திருந்தா தான் தெரியும். ஓட்டு எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது, எங்களுக்கு திமுகவும் தான், திராவிடமாக தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்கள் ஏன் எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க, அதை பற்றி பேசவே நான் தயாராக இல்லை. எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது, அது எங்கள் அது வேற. நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த காலத்தில். அதனால் போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான், திராவிடமாக தமிழ் தேசியமாக, புரியுதா? நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா 159 சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்த்து 160 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அடிமை சட்டமன்றத்திற்கு செல்வார், ஒரு கரைபடிந்த ஊழல் படிந்த ஒருத்தர் சட்டமன்றத்திற்குள் செல்வார். எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலேயே இல்லை. பாஜக கூட்டணியுடன் வருகின்ற கட்சி நாடாளுமன்றத்திலேயே தெரிந்து விட்டது அவர்களுக்கான விடயம். சாதிக்கும் மதத்திற்கும் தமிழகத்தில் இடமில்லை என்று, அதனால் அவர்களை விட்டுவிடுங்கள். திமுக இருக்குது, அதிமுக இல்ல. அதிமுக காரங்களாவது ஓட்டு போனுங்களேமா, ஓட்டு போனுங்களேன். ஒரு தடவை ஐயா எடப்பாடி அவர்கள் தான் பின்வாங்கிட்டாரே, அராஜகம் தாங்க முடியவில்லை என்று பின்வாங்கி விட்டார் அல்லவா. அந்த அராஜகத்தை கேள்வி கேட்குவதற்காகவாது இந்த பெண்மணிக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து முடிக்கிறேன். இந்த ஒரே ஒரு தடவை இந்த திராவிட கழகத்தை தூக்கி வீசுங்க. இரட்டையலைக்கு விழ வேண்டிய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழாது, சாதிய கட்சிக்கோ மதவாத கட்சிக்கோ விழாது. அப்ப நீங்க சிந்திச்சுட்டு இருக்கீங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் என்று, அது நாங்கள் தான். நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள்.